சம்பாரண தலைநகர்களுடன் வணக்கம். முதல்ல வரலாறு ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிக முக்கியமானது. வரலாறு எங்க தோன்றதுன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா இதுதான் அப்பான்னு சொல்ற பாருங்க, அங்க தொடங்குது வரலாறு. இதுதான் வரலாறு. எப்படி உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் அந்த வரலாறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருதோ, அது போல இந்த இனத்துடைய வரலாறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன உணர்வே வரும். அப்ப இன உணர்வு பெறுவதற்கும் தான் யாருங்கிறத அறிவதற்கும் வரலாறு மிக முக்கியமான கருவி. அப்ப எதிரிகள் ஒரு காலத்துல தமிழன் வாளேந்தி போரிட்ட பொழுது அவனை வீழ்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். உங்களுடைய வரலாற்று புத்தகங்கள்ல சோழர்களை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க, பாண்டியர்களை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க, சேரர்களை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க, மௌரியர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. எல்லா ஹிஸ்டரி புக்லயும் மௌரிய பேரரசை வரைய சொல்லி மேப் கொடுத்துருப்பான். அந்த மௌரிய பேரரசை வரைஞ்சு நீங்க வரும்பொழுது தமிழ்நாட்டு கிட்ட வந்த உடனே வரைவு போடுவீங்க. அதே போல முகலாய சாம்ராஜ்யத்தை வரைய சொல்லுவான் அந்த மேப்ல. அப்படியே வரைவீங்க, தமிழ்நாடு வந்தோடனே வரைவு போடுவீங்க. அங்கதான் அந்த வரைவுல தான் இருக்கு தமிழருடைய வரலாறு. இதுவரைக்கும் இந்தியாவை ஒட்டால ஆண்ட அசோகர்னு சொல்றாங்க. இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அசோகன் கைப்பற்றி காட்டு. அப்ப இருந்தே புரிஞ்சுக்கோங்க, அசோகன் பாண்டிய நாட்டை குடிக்கல. அப்ப தமிழர்கள் இந்தியர்கள் இல்லைங்கன்னு அவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா இந்தியாவை ஒருமைப்படுத்தி அவன் அசோகன் சொல்லிதான் இன்னைக்கு வரலாறு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அசோகன் பாண்டிய நாட்டை விட படையெடுத்து தூக்கு போயிட்டான். அதே போல மௌரிய பேரரசு, மௌரிய பேரரசு அதேதான், அதேதான் நடந்துச்சு. முகலாய பேரரசும் அதேதான். பிரிட்டிஷ் பேரரசு மட்டும் படையெடுத்து வந்துச்சு, ஆனா வடக்குல இருந்து படையெடுக்கல. நாங்க வணிகத்தை நம்மளதான் முதல் வீழ்த்தினான். அவன் இந்தியாவை வியாபாரம் செய்ய வரல. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும், அவன் வியாபாரம் செய்ய வந்தது தமிழ்நாட்டுல. அவன் இங்க முதல்ல வீழ்த்திட்டான், மேல போகாம படப்படப்படாம விழுந்துட்டாங்க. ஏன்னா இங்க வீழ்த்திட்டு போறது சும்மா காகித கப்பல் தான், அதெல்லாம் இங்கதான் வரலாறு இருக்கிறது. இங்க இந்த மக்களை வீழ்த்த தெரிந்த ஒருவனுக்கு உலகத்தையே ஆள முடியும். இதுதான் உண்மை. ஏன்னா உலகத்தை ஆண்ட மக்கள் தமிழர்கள். உலகத்தை ஆண்ட மக்கள், உலகத்தை ஆண்ட மக்கள் எப்படி உலகத்தை ஆண்டாங்க, அதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா? நிறைய பேர் இல்ல இல்லைன்னா சொல்லிருக்காங்க. ஆனா உண்மையாவே சான்றுகள் இருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஆஸ்திரேலியா பழங்குடி, அந்த ஆஸ்திரேலிய மக்களுடைய கடற்கரை ஓரகத்துல ஒரு மூழ்கப்பட்ட கப்பல் கண்டறியப்பட்டது. அது ஒரு பாய்மர கப்பல், மரத்தால் செய்யப்பட்டது, ஒரு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாய்மர கப்பல் கண்டறியப்பட்டிருந்தது. அது முதல்ல ஆய்வாளர்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அப்ப வந்து இந்த கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி, அதாவது அந்த கதிரியக்க இதை பொருளை வச்சு ஒரு ஒரு கட்டை வயதை தீர்மானிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இல்லை. அதனால அவங்க நல்ல இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த தொழில்நுட்பம் கண்டறிந்த பின்னாடி அந்த கட்டையை ஆய்வு செய்யறாங்க. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த கப்பல் வந்து மூழ்கி இருக்கு. அது வரைக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட வணிக தொடர்பு எந்த இனத்திற்கு இருந்ததா யாரும் சொல்லலை. அது ஆஸ்திரேலிய மக்களுடைய கப்பலா இருக்குமோ நினைச்சாங்க. சரி, இந்த கப்பலுடைய மரக்கட்டை 2000 பழமையானது. 2000 பழமையானதுல 2-2 நாகரிகங்கள்ட்ட மட்டும்தான் கடல் கடந்து போகக்கூடிய போர்க்கப்பலும் கப்பலும் தொழில்நுட்பம் வருது. அது ஒன்று எகிப்திய நாகரிகம், இன்னொன்று தமிழர்களுடைய நாகரிகம். அதாவது வரலாறு திராவிட நாகரிகம் ஏமாத்தி வச்சிருக்காங்க, அது தமிழருடைய நாகரிகம். அப்ப இந்த 2 நாகரிகங்கள் ஏதோ ஒரு நாகரிகம் தான் இவ்வளவு வருத்தத்துக்கு இந்த கப்பல்ல வந்திருக்குங்கிறத கண்டறியிறாங்க. அப்ப உடனே என்ன பண்றாங்க, எகிப்திய நாட்டு ஆய்வாளர்கள்ட்ட போய் கேட்கறாங்க, கடல் கடந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் எகிப்தியர்கள் இருக்கா? கிடையாது. ஏன்னா அவங்க கரையோர கப்பல்கள் மட்டும்தான் இருக்கு. கரையோரம் அப்படியே வரும், அந்த கப்பல் தான் வச்சிருந்தாங்க. நடுக்கடல பயணிக்கிற கப்பல் அவங்க இல்லை. அதற்கு தேவை 12 பாய்மர கப்பல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாய் இல்லாம பல பாய்கள் இருக்கும், 12 பாய்மர கப்பல். அந்த 12 பாய்மர கப்பல் தமிழர்கள் மட்டும்தான் இருந்தது. இது இன்னும் உறுதி செய்யல. உடனே என்ன பண்ணாங்க, சரி டிஎன்ஏ மரபணு சோதனை செய்வோம், இந்த மரக்கட்டைகள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு மரபணு சோதனைகள் செய்தார்கள். தமிழர்களுடைய வரலாறு வெளிப்பட்டது. அந்த மரங்கள் வெட்டப்பட்ட இடம் மேற்கு தொடர்ச்சி காடுகள். அந்த மரங்கள் அங்கிருந்து எடுத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப யார் செஞ்சிருப்பா? தமிழன் கட்டிய கப்பல் ஆஸ்திரேலிய கடற்கரையில் மூழ்கி கிடக்கிறது. அந்த கப்பல்ல கொண்டு போகப்பட்ட பொருட்கள் மிக முக்கியமானது. ஸ்டீல் சொல்லக்கூடிய இரும்பு இல்ல, ஸ்டீல். இப்ப வரைக்கும் துருபிடிக்காத இரும்பு சொல்றாங்க, அந்த ஸ்டீல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கப்பல் இருக்கு. தங்கம் இங்கட்டுமாங்க, அதாவது தங்க கட்டிகள் அந்த கப்பல் இருந்தது. வணிகத்துக்காக கொண்டு போயிருக்காங்க. மித்த மக்கக்கூடிய பொருட்கள்லாம் மக்கி விட்டது. அதனால நமக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு போனாலும் தெரியல. தங்கமும் ஸ்டீலும் அப்பவே தமிழர்கள்ட்ட இருந்ததுன்றது இந்த ஒரு வரலாற்று மிக முக்கியமானது. மறைக்கப்பட்டிருக்கு. எதனால? இதெல்லாம் திராவிட நாகரிகம் சொல்லி மறைச்சிட்டாங்க. இது போல உலகம் முழுக்க கப்பல்ல கொண்டு போன மணி, மணி என்பது வந்து கப்பல்ல மணி கட்டுவாங்க. நிறைய பேர் நினைச்சுட்டாங்க கப்பல்
ரொம்ப பெருசு ஒரு ஆறு விண்ணப்பம் உட்கார்ந்துக்கலாம். அந்த மணியும் ஏன் அந்த கப்பல் இருந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஆய்வாளர் கண்டுபிடிக்கிறாரு, அது நடுக்கடல்ல இறங்கி முட்டு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு. பாண்டியர்கள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் அந்த கடல் மணி. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மணி, இரும்பால் செய்யப்பட்ட மணியை கடல்ல அப்படியே தூக்கி போடுவாங்க. அப்படியே தூக்கி போட்டு அந்த மணி கயிறு கட்டி தண்ணிக்குள்ள இறங்கிடுவாங்க. நம்புற மாதிரி அந்த மணி விழுந்த வேகத்துல உள்ள காற்றை அடைச்சிருக்கும், காத்து இருக்கும், அந்த காத்தோட அந்த மணி உள்ள இறங்கிடும் கடலுக்குள்ள. வெயிட்ல முத்து குளிக்க போறவங்க உள்ள கடல் கடையில போயிட்டு காத்து தேவைப்படும் போது அந்த மணிக்குள்ள நீந்தி வந்து மோர்ந்துட்டு போயிடுவாங்க. இப்படிதான் முத்து எடுத்திருக்கார்கள் பாண்டியர்கள். இது நமக்கு ஒரு தெரியாத வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. இது போல தமிழர்களுடைய வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் எவ்வளவு நீண்டு நடிகை, ஏன்னா ஒரு கப்பலை செய்யறது வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க செய்யறது கிடையாது. பலாயிரம் ஆண்டுகளாக பல்வேறு விஞ்ஞானிகளை உட்கார்ந்து ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி எத்தனையோ பேர் இறந்து போய் தொழில்நுட்பம் வளரும். இப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்துல என்ன பண்ணாங்க, ஓலச்சோடு எழுதி வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளக்காரங்க வணிகத்துக்கு வந்தா பாருங்க, அது வரைக்கும் அவனுக்கு அத்தி கடமை வச்சுதான் நம்ம கொடுத்தாங்க. துப்பாக்கி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு. வந்தான் அந்த ஓலச்சோடி எல்லாம் பார்த்தான். அணு கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிக்கிறான், பெட்ரோல் கண்டுபிடிக்கிறான், எல்லாம் கண்டுபிடிக்கிறான். எல்லாம் இந்த 16 நூற்றாண்டுல இருந்து 18 நூற்றாண்டுல தமிழர்களுடைய மரபியல் அறிவை திருடிதான் இப்ப இருக்க தொழில்நுட்பங்கள் அனைத்தும் கண்டறியப்பட்டது. இதுதான் உண்மை. எப்படி தமிழ் இருக்க முடியும்? நடராஜர் கோயில் சிலையை பார்க்கிறோம், நம்ம போய் சாமியா கும்பிடுறோம். அதனால அதுக்கு பின்னாடி மறந்து இருக்கக்கூடிய விண்ணியல் என்னது? பிக் பேங் தியரி. அதை புரிஞ்சுக்கிட்டு பிக் பேங் தியரின்னு எழுதி வித்துட்டான். அவன் பேர் நிக்குது. ஆனா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்ச, தமிழன் கண்டுபிடிச்ச, அவன் பேர் வரல. அனுபவம் வந்து அவ்வையார் கண்டுபிடிக்கல. அவ்வையார் முன்னாடி எவனோ ஒரு சித்தம் கண்டுபிடிச்சு அவ்வையார் அதை பாடி இருக்காங்க, அவ்வளவுதான். அதே போல நடராஜர் சிலையை வடிவமைச்சுமே அந்த பிக் பேங்க கண்டுபிடிச்சான்னு சொல்ல முடியாது. அந்த பெருமளிப்பு தத்துவம் பலாயிரம் ஆண்டுகளாகவே தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழர்கள் ஒரு விஞ்ஞான மக்கள்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உலகம் முழுக்க மனிதர்களுக்கு வந்து படைப்பு தத்துவம் இருக்கு. அதாவது இறைவன் வந்து படைச்சான், இறைவன் வந்து அவன் படைச்சான். அது இஸ்லாத்திலையும் இருக்கு, கிறிஸ்தவத்திலையும் இருக்கு, எல்லா விதமான மதங்களையும் இருக்கு. ஆனா தமிழர்களிடம் மட்டும்தான் பரிணாமிய தத்துவம் இருக்கு. அது தொல்காப்பியம் டார்வின் கண்டுபிடிச்ச பரிணாமிய தத்துவம் தொல்காப்பியத்தில் இருக்கு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழருடைய வரலாறு வெற்றி நாமே நாம் தமிழர்.